ஓகே ஓவர் டு தினேஷ் இன்னைக்கு மென்டிமீட்டர் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தர போறாங்க ஓகே பை என்ஜாய் தி கிளாஸ் இங்க தான் இருப்பேன் ஒளிஞ்சிட்டுவேன் நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா கேக்குது ஒரு ஆன்லைன்ல நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியான உங்களுக்கு வந்து பண்றேன் அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மென்டிமீட்டர் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவான கிளாஸ் பாருங்க இதை பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆப்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்ல கூகுள்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இமேஜ் ஷேர் பண்றானா இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா mentimeter.com இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க இப்போதான் புதுசா வந்து இன்னும் மென்டிமீட்டர்னா எனக்கு என்னன்னு தெரியாது நான் அந்த கிளாஸ்ல அந்த வெப்சைட்ல போனதே இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கணும் லாகின்னா ஜாயின் பண்ணிக்கணும் இந்த பாருங்க மென்டிமீட்டர் ஜாயின் நான் என்ன பண்ணனா மென்டிமீட்டர் ஜாயின் லிக்விஸ் ஆப் லாகின் கோடு இது மாதிரி நிறைய வரும் இல்லையா நான் என்ன பண்றேன்னா ஜாயின் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மென்டிமீட்டருக்குள்ள நீங்க ஜாயின் ஆகணும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜாயின் எ பிரசன்டேஷன் மென்டிமீட்டர் இன்டராக்டிவ் பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சைன் அப் ஃபார் மென்டிமீட்டர் நிறைய இருக்கு இதுல நீங்க எந்த ஆப் வெப்சைட் வேணா கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நான் என்ன பண்றேன்னா ஓகே இப்போ இங்க பாத்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்கும் நான் வந்து ஏற்கனவே சைன் அப் பண்ணிட்டனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மை ப்ரெசன்டேஷன் காட்டுது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வேற ஒரு அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணி கூகுள் க்ரோம்ல அதாவது வேற அக்கௌண்ட் அதாவது ஒரு ஒரு கூகுளில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த அக்கௌண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த அக்கௌண்ட்ல என்ன பண்றேன்னா இந்த அக்கௌண்ட் கூட தேவையில்ல நம்ம வந்து வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுல பார்த்தீங்கன்னா நான் இதுல வந்து மென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து அந்த அக்கௌண்ட்ல நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தனால எனக்கு வந்து நான் லாகின் பண்ணனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பண்ணனா மை ப்ரெசன்டேஷன் அப்படின்னு காட்டுச்சு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வரும் இப்போ பாருங்க மென்டி மீட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே எதுவுமே வரல அவ்வளவா கடைசியில தான் அந்த ஜாயின் வந்துச்சு அதுல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் வந்து டைப் பண்ணி ஜாயின் பண்ணனால கொஞ்சம் மேலே வந்துச்சு அதாவது நான் ரீசெண்டாக பண்ண இல்லையா அதெல்லாம் வந்து நான் அந்த டைப்பிங் ரீசெண்ட்லாம் கொஞ்சம் மேலே வந்துடும் அதாவது நம்ம வந்து இப்போ நான் எது இதெல்லாம் இப்போ டைப் பண்ணேன் இல்லையா மென்டிமீட்டர் ஜாயின் நான் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல திரும்பியும் மென்டிமீட்டர்னு கொடுத்தேன்னா இந்த பாருங்க அதே நான் என்ன டைப் பண்ண வரேன்னு அதுவே புரிஞ்சுக்கிட்டு மென்டிமீட்டர் ஜாயின் ஆன மாதிரி ப்ளூ கலர்ல லிங்க் காமிச்சிடும் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பாருங்க மென்டிமீட்டர் இன்டராக்டிவ் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சைன் அப் காட்டும் ஒரே நிமிஷம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் அப் காட்டும் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த பாருங்க உங்களுக்கு வந்து நான் சொல்றது அவ்வளவா புரியல அப்படின்னா இந்த இடத்துல வாட்ச் வீடியோன்னு இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி அவங்க வந்து எப்படிலாம் பண்ணால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி லாகின் பண்ண முடியும் இல்லை ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் சைன் அப் கொடுத்துக்கலாம் நான் வந்து அந்த வீடியோ பார்த்து தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த இதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ண போகிறீங்க இல்லை வித் ஃபேஸ்புக்கா இல்லை சைன் அப் கூகுள் அந்த மாதிரி இருக்கு இப்போ நான் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன் சைன் அப் வித் கூகுள்
இங்க பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் இன்டராக்டிவ் அப்படினா ஆனத்தி அதனால தாண்டேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து முக்கியம் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரது பேச இல்ல அத வந்து நீங்க எப்படி வந்து அப்ளை பண்றீங்க உங்களோட லைஃப்ல வந்து அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல எப்படி அப்ளை பண்றீங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியம் இப்ப நான் வந்து சொல்லி தந்துட்டு போயிடுவேன் அதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சது கூட செஞ்சு பாக்குறதா வந்து நமக்கு வந்து இப்ப டீச்சர் ஒன்னு சொல்றாங்கன்னா அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 50% வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் அதே செஞ்சு பார்த்தோம்னா அதுல என்ன தவறு இருக்கு அதை நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி டைரக்டா வந்துச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்ப அந்த ப்ராப்ளம்ஸை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க கத்துப்பீங்க இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்னா பார்க்க பார்க்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க எவ்வளவு எவ்வளவு ஃபேஸ் பண்றீங்களோ கத்துக்கலாம் இப்போ நான் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க்கா எஜுகேஷனா இல்லை அதர்ஸ் இந்த மாதிரி இருக்குது நான் எஜுகேஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் இந்த மாதிரி நிறைய இருக்குது எஜுகேஷன் ஹைல நான் வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா சேவ் செலெக்ஷன் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா உங்களுக்கு வந்து வாட் ஆர் யூ மெயின் கோல்ஸ் ஃபார் யூசிங் மென்டிமீட்டர் இது என்ன வந்து இதில் வந்து கோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்சைட்ஸ் ஃபீட்பேக் நாட் ஷுர் எட் அதாவது எனக்கு ஒன்றும் தெரியல அந்த மாதிரி இல்லை ட்ரைனிங் ஆர் எஜுகேஷன் இந்த இது நான் கொடுத்துக்கிறேன் நான் வந்து சேவ் செலக்ஷன் கொடுத்துட்டேன் இப்போது இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் ஃப்ரீ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இப்போ நீங்கள் இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லாகின் பண்ணோடனே வரும் இப்போ வந்து கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் நீங்க எந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க வெல்கம் டு மென்டிமீட்டர் வி ஆர் ஹாப்பி டு ஜாயின் அஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்டேஷன் பில்டர் நியூ ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா இப்போ நான் வந்து நியூ ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்க நியூ ப்ரெசன்டேஷன் நான் எனக்கு ஒரு டவுட் நான் ஆ சொல்றா சொல்றா டவுட் கேட்டியே அன்மியூட் ஹலோ சொல்லுப்பா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு எனக்கு எஸ் எஸ் டீச்சர் சொல்லுங்க என்ன டவுட் சொல்லுங்க என்ன டவுட் மிஸ் எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த சரியா சிக்னல் கிடைக்கல மிஸ் அது கொஞ்சம் முன்னாடி சொல்லி கொடுத்து சொல்லுங்க நான் இந்த வீடியோ திரும்ப போடுறேன்டாமா நம்மளோட குரூப்ல ஏன்னா இப்போ ஓகே கிளாஸ்ல வந்து கிளாஸ் வந்து முடிஞ்சிரும் இல்லையா இது கண்டினியூ பண்ணுறோம் அண்ணா நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்றேன் திரும்ப திரும்ப நீங்க பாத்து கத்துக்கலாம் ஓகே ஓகே டீச்சர் ஓகேமா ஓகே எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும் இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் கேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய விதமான சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ்னால் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க குவிஸ் கொடுத்த பாருங்க விச் ஆப்ஷன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விச் ஆப்ஷன் வுட் யூ சாய்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல பாருங்க இப்ப நான் வந்து இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல விச் ஆப்ஷன் வுட் யூ லைக் மல்டிபிள் சாய்ஸ் இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கண்டென்ட்ல மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து க்வெஸ்சன் நான் என்ன பண்றேன்னா
இப்போ நான் டு யூ லைக் மென்டிமீட்டர் அப்படினு கொடுத்திருக்கேன் இத வந்து நான் என்ன பண்றேனா ஆப்ஷன்ல எஸ் நெக்ஸ்ட் வந்து நோ இந்த மாதிரி நான் கொடுத்துறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல வந்து என்ன கொடுக்கலாம்னா எஸ் நோ மட்டும் கொடுத்துக்கலாம் இத வந்து நான் இந்த இடத்துல இன்டு ரிமூவ் இது கொடுத்தீங்கனா வந்து இந்த ஆப்ஷன் 3 அப்படின்றது ரிமூவ் ஆயிடும் அப்படி நீங்க இந்த ரிமூவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எஸ் நோ அப்படின்றதுல அந்த ஆப்ஷன் 3 வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கேலரி நம்ம போன் கேலரியில அந்த ஒரு ஐகான் மாதிரியே உங்களுக்கு தெரியும் இல்லையா இதை நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் அதாவது இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல பாருங்க எஸ் எஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது ஜிப் இல்ல வந்து நம்ம ஒரு போட்டோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்ப நான் வந்து ஜிப்ல ஜிப் அப்படின்னா ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோ வீடியோ மாதிரி இப்ப பாருங்க நான் எஸ்ன்னு கொடுக்குறேன் இத பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்ட்டு காட்டுற மாதிரி நிறைய ஜிப் வரும் இல்லையா இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ஜிப் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல சேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா நான் வந்து சேவ் கொடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து இது வந்து சேவ் ஆயிரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் இந்த பாருங்க எஸ் இந்த மாதிரி வந்துடும் அதாவது நீங்க இந்த இடத்த கிளிக் பண்ற மாதிரி இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த நோக்கு வந்து நம்ம இன்னொரு ஜிப் ஆட் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜிப் இமேஜ் லைப்ரரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் லைவ் அதாவது இமேஜ் மட்டும்தான் இருக்கும் அப்லோட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ அதாவது உங்களோட ஃபைல்ஸ்ல இல்லை இந்த இடத்துல பிஎன்ஜி ஜேபிஜி ஜிஃப் இந்த மாதிரி நிறைய ஃபைல் ஃபோல்டர்ஸ் அதாவது ஃபைல் டைப்ல இந்த எந்த மாதிரி ஃபைல் டைப்பாக இருந்தாலும் இது வந்து இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்காங்க டிராக் அண்ட் ட்ராப் ஆர் கிளிக் ஹியர் டு அப்லோட் வீடியோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிராக் அண்ட் ட்ராப் ஆர் வீடியோ ஆர் இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இப்போ நான் வந்து என்னோட ஃபைல்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸில் நான் வந்து அவ்வளோ ஒரு பிக்சர்ஸ் எதுவுமே பண்ணல இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ராக் அப்படின்னா ஒரு பொருளை அதை தொட்டு இழுக்கிறது பேர் தான் ட்ராக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃபைல்ஸில் இருக்க இல்லை கேலரியில் இருக்கோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதை வந்து நம்மளோட லேப்டாப்போ இல்லை ஃபோனில் இருக்கிறதோ அப்லோட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது சரி ஓகே அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஆ ஓகே இந்த இடத்துல வந்துருச்சு என்ன பண்ணேன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே இழுத்தன்னா எனக்கு வந்து என்ன ஆகணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேடோ தெரியும் இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதை நான் இழுத்துட்டே வந்து என்ன பண்ணுறேன்னா குரோம்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் வச்சேன்னா எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும் நான் வந்து கிளிக் ஹியர் பண்ணி அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணால் வந்து நமக்கு ஈஸி ஆயிரும் இல்லையா நான் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதே இடத்துல விட்டுறேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜிப்பில் போயிட்டு நோ அந்த மாதிரி ஜிப் நம்ம எடுக்கலாம் இப்போ நோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இப்போ நோ சம்மந்தப்பட்ட ஜிப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ நோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பூனாங்கில் என்ன இது ஓகே நான் அதை எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் தொட்டோன்னே சேம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ சைஸ் வேணும் எந்த சைஸில் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸை கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோவோட பிக்சர் வந்துடும். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டீங்க, அதாவது இப்ப நீங்க உங்களுக்கு அது அடுத்த ஏதாவது வேணும்னா, நீங்க வந்து அடுத்தது வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஆட் அனதர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து அதாவது உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க ரெடி பண்ணணும், இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்லைட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசல்ட் லே அவுட், அதாவது ரிசல்ட் வந்து நமக்கு எந்த மாதிரி வரணும், இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாமா, இல்லை டூனட்ஸ், அதாவது இத்தனை இந்த கலர் வந்து இத்தனை இந்த கலர் இத்தனை, இல்லை பை சார்ட், இல்லை வந்து டாட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து இதுவே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா ஷோ கரெக்ட் ஆன்சர், அதாவது எந்த கரெக்ட் ஆன்சரை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதை வந்து ஷோ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து இல்லைன்னா ஷோ ரிசல்ட் இன் பர்சன்டேஜ், எந்த பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அதை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கு. லெட் பார்ட்டிசிபென்ட் சூஸ் மல்டிபிள் ஆப்ஷன், லெட் பார்ட்டிசிபென்ட் சூஸ் அ மல்டிபிள் ஆப்ஷன்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும், 6445151. இந்த கோடை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோடை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன கோடுனா 6445551. ஓகே, இந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நான் வந்து இந்த கோடை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த இது முடிஞ்சோடனே நான் வந்து நிறைய ரெடி பண்ணிடுவேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளில் இந்த மாதிரி போய் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு மென்டிமீட்டர் மென்டிமீட்டர் கோட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்டிமீட்டர் நான் இதை வந்து கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோட் கேட்கும். இப்போ நான் வந்து மென்டிமீட்டர் இந்த இந்த வெப்சைட் லிங்கையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிவிட்டு இந்த கோடையும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அந்த கோடு நீங்கள் வந்து டைப் பண்ணால் மட்டும்தான், அப்போ பாருங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த அந்த கோடை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னது 6445515. நெக்ஸ்ட் என்னது யாராவது சொல்றீங்களா? 1 ஆ ஓகே கரெக்ட் 1. இப்ப இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் இல்லையா, இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா இந்த இடத்துல நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கோட் இந்த கோட்ல இருந்தது வந்து வந்துடும் பாத்தீங்கன்னா. மென்டிமீட்டர் நான் பண்ண அவரோட நான் பண்ணதோட லிங்க் இப்போ வந்து டு லைக் மென்டிமீட்டர் கொடுத்து நான் வந்து எஸ் கொடுத்தேன்னா சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா. இப்போ எனக்கு எந்த மாதிரி வரும், அதாவது நான் ரெடி பண்ண இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முடிஞ்சிடும். இப்போ எனக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல பாருங்க எஸ் வந்து ஒருத்தர் தான் வந்து எஸ் கிளிக் பண்ணிருக்காங்க. இப்ப நான் இதே வந்து பாத்தீங்கன்னா டூனட்ஸ்ல பண்ணா இந்த பாருங்க எஸ் எஸ்ன்றது இந்த ஒரே ஒண்ணு, இந்த ஒன் அப்படின்றது எஸ் நான் வந்து வேற ஏதாவது அடுத்தடுத்து கொடுத்தோம்னா அடுத்தடுத்து வந்து நிறைய வரும். இப்ப வந்து பை சார்ட் அப்படி கொடுத்தோன்னா பை சார்ட்லயும் ஒன் அப்படின்றத காட்டுது. நான் இதே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இப்போ நீங்க வந்து நோன் கொடுத்தீங்கன்னா நோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இந்த கோடை நான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா வாட்ஸ்அப்ல
இல்லனா நீங்களே கூட இத வந்து செய்யலாம். நான் வாட்ஸ்அப்ல மென் அந்த லிங்க், இப்ப நான் அந்த லிங்க் இருக்கு இல்லையா அத வந்து நான் அனுப்பிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் வெப் கனெக்ட் பண்ணி ஃபோன்ல இருக்க வாட்ஸ்அப் வந்து லேப்டாப்ல ஷேர் பண்ண மாதிரி தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆ ஓகே. தெரியாதுண்ணா. அது ரொம்ப சிம்பிள்ண்டா, அது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. அது வந்து அடுத்த கிளாஸ்ல நமக்கு வந்து அது வந்து இன்னொரு கிளாஸ் வச்சுக்கலாம். 644-51 ஓகே ஆயிடுச்சு உள்ள போயிடுறேன். இல்லைங்க டீச்சர், இன்னும் அனுப்பலைங்க டீச்சர். இதோ அனுப்ப போறேன் டீச்சர். அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணா. ஆ சொல்றேன். இது மொபைல்ல பண்ண முடியுமாண்ணா? மொபைல்ல எதுலனாலும் பண்ணலாம்டா. இது வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட் தான், சாஃப்ட்வேர் கிடையாது. நீ வந்து கூகுளே போயிட்டு பண்ணி இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாதான் வந்து எதுவுமே நமக்கு வந்து நிறைய பண்ண முடியும். நான் வந்து அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதோட கோடு 644-55-151 கொடுத்து கோட் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ண, அந்த லிங்கை தொட்டதுக்கு அப்புறமேட்டா இந்த கோட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ரிசல்ட் காமிக்கும். எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை எஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை டூ யூ வாண்ட் டு த ப்ரெசன்டேஷன் அகெயின், இஃப் யூ வாண்ட் டு யூஸ் த ஸ்லைட் ஃபார் எ நியூ செஷன் ஆர் மேக் மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட், யூ கேன் ரீசெட் த ரிசல்ட்ஸ் வில் பி ஸ்டோர்ட் ஆஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பட் நாட் இன்க்ளூட் த PDF டவுன்லோட் அப்படின்னு காட்டுது. நான் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நான் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் கொடுத்தேன்னா இந்த ரிசல்ட் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் வந்து நான் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருன்னா எனக்கு வந்து இது ப்ரெசன்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெசன்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை பேர் ரெண்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு. இதே வந்து கேம் பண்ணலாம், நம்ம கேம் பண்ணலாம். பரவாயில்லடா, அவங்களுக்கு தெரியும்ல இப்போதான் புதுசாக வந்திருக்கவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நானும் வந்தப்போ இந்த மாதிரி தானே பண்ணேன், நமக்கு தெரியாது இல்லையா அண்ணா? ஆ சொல்லுங்க. நீ அம்சீர் கருத்து கொடுத்தா வர மாட்டீங்கடா. இந்த லிங்க் இத நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மென்டிமீட்டர் ப்ளீஸ் என்டர் தி கோட் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா? ஆ வருதுண்ணா. ஆ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நான் கொடுத்துருந்தேன் இல்லையா வாட்ஸ்அப்பில் இந்த கோட் 644-55-151 இந்த கோடை வந்து நீங்கள் இதில் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆ ஓகேண்ணா. ஆ ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ஓகேண்ணா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேர் எஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் நோ பண்ணியிருக்காங்க. ஆனால் கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்காது, ஏன்னா கூகுள் ஃபார்மில் வந்து யார் யார் எந்த பேர் என்ன இது அவங்க பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க வந்து அதை வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணலாம், டைமர் செட் பண்ணலாம், அந்த மாதிரி கூகுள் ஃபார்மில் நிறைய இருக்குது. கூகுள் ஃபார்ம்லாம்
அதான் கத்துக்கிறது கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லல அவ்வளவுதான். நீங்க வந்து அப்படியே பூந்து விளாடலாம் இல்ல. அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அடுத்து இந்த இது பண்ணலாம், மாறி மாறி நிறைய இருக்கு அதுல. அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கிரீன்ல தெரியும், அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா? அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து காப்பி லிங்க், இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா என்ன டெஸ்க்ல கண்ட்ரோல் வி பண்ணி கொடுத்துட்டேன்னா இந்த லிங்க், அதாவது இந்த சேம் லிங்க், நீங்க கோட் எதுவுமே செய்ய தேவையில்ல, டைரக்டா அந்த லிங்கை தொட்ட உடனே உங்களுக்கு போகணும்னா இந்த நீங்க லிங்கை வந்துட்டு தொட்டா போகும். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல நான் இந்த லிங்கை சேம் சேவ் பண்றேன், பேஸ்ட் பண்றேன். அண்ணா சொல்லுங்க. அண்ணா நான் போய் அந்த நம்பர் தொட்ட சப்மிட் தொட்ட வர மாட்டேங்குதுண்ணா. சரி, நீங்க நான் இப்ப வந்து வாட்ஸ்அப்ல கீழ ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் இல்லையா, அதை நீங்க தொட்டு பாருங்க, அது வரும். எனக்கு வந்துடுச்சுண்ணா. சிலருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, இப்போ வந்து அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வந்தாதான் நம்ம வந்து நிறைய வந்து கத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அண்ணா சொல்லுங்க. நீங்க கீழ குடுத்தீங்கல நான் இன்னொன்னு ஆமா அது குடுத்தேனே, ஏதோ யுவர் சாய்ஸ் னு போட்டு ஏதோ வருதுனா சப்மிட் குடுதா. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி தான வரும். ஆமா انا இந்த மாதிரி தான் வருது. இது வேற ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ஓட் பண்றது. தேங்க் யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் பண்ணி, நீங்க வந்து இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகான். இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே நீங்க வந்து கிளிக் பண்ணி எஸ் நோ அப்படின்னு கொடுத்தீங்க இல்லையா, அது வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க நான் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல பாத்துங்க, 10 பேர் வந்து எஸ் குடுத்திருக்காங்க, ஒருத்தர் நோன் குடுத்திருக்காங்க. இப்போ நான் இதே என்ன பண்றேன்னா வெளியே வந்துட்டு இது இப்ப வந்து உங்களுக்கு வந்து இது பார்த்தா புரியும். இங்க பாருங்க, டூநட்ல கொடுத்தேன்னா இங்க பாருங்க எத்தனை பேர் வந்து எஸ் பண்ணிருக்காங்க, மோஸ்ட்லி தான் எஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேர் நோ பண்ணிருக்காங்க. அதே நான் பை சார்ட்ல கொடுத்தேன்னா பை சார்ட்ன்றது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதுல வந்து நடுவுல உள்ள புள்ளில இருந்து பிரிக்கும் யார் யார் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு. டாட்ஸ் அப்படின்னா என்னன்னா அதாவது இந்த மாதிரி, அதாவது ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி 10 பேர் இவ்வளவு 10 டாட்ஸ் 10 ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், எத்தனை பேர் நோ கொடுத்துருக்கோங்களோ அத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நோ குவஸ்டின்ஸ், இப்போ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் வந்து நம்மளால பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா க்ளோஸ்